Hi friends, in the video, Premiere Pro edit panna video eppadi export pannadunu paakala vaanga. Adhu munadi indha channel subscribe pannadhavanga indha subscribe button click pannikonga. Pakkathula bell icon la all kuduthu vechukonga. Appo dhaan further ah podra videos la ungalku notification la varum. Neengalum paathu learn pannalam. Export pannradhukku eppoyume in point and out point rendu definite ah vekkinum. Appo dhaan vandhu ungalku correct ah export aagum. In point rendu vandhu timeline la starting la I eluthuningna ungalku in point. Adhe maadhiri video end la cursor vechittu o eluthuninga appadina out point fix aayidum. Ungalku indha duration mattum dhaan export aagum. Idhu edhukku mostly useful aagum appadina neenga set of videos vandhu neenga timeline la edit panni vechirukinga adha vandhu thani thaniya export pannum appadi nenchinga இந்த மாதிரி இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் வச்சு தான் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியணுங்கிறதுக்காக நான் டைம் லைனை பெருசா கேட்கிறேன். இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் இப்ப வச்சாச்சு. நான் என்ன பண்றேன், ஃபைல்ல எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்ல மீடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை ஃபைல் எக்ஸ்போர்ட் மீடியாங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு உங்களுக்கு இதுல இருக்க கம்ப்ளீட் ஆப்ஷன் தெரியுங்கிறதுக்காக நான் இந்த பாக்ஸை சின்னது பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணா போதும் அப்படிங்கறது நான் பேசிக்ஸ்ல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்னு இருக்கிறதுல எப்பயுமே H.264ங்கிற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா H.264ங்கிறது நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குற கோடாக். அதே மாதிரி அவுட்புட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்டோரேஜும் கம்மியா பிடிக்கும். அதனாலதான் H.264ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஏவிஐ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமா பிடிக்கும். அதனாலதான் H.264 பெட்டருங்கிறேன். இல்ல எனக்கு MP4 போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MPEG4 இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி VFX பண்றதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவுட்புட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க இந்த JPEG இல்லைன்னா கிஃப் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட குயிக் டைமோட சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா குயிக் டைம் கிளிக் பண்ணி நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கம்மியான ஸ்டோரேஜ் தான் பிடிக்கும். ஆனா நான் சஜஸ்ட் பண்ற பெஸ்டான ஆப்ஷன் எது அப்படின்னா எப்பயுமே H.264 தான். அடுத்தது ப்ரீசெட். ப்ரீசெட்டுங்கிறதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த மேட்ச் ஷோஸ் ஹை பிட்ங்கிறது என்னன்னா அதுவே என்ன பண்ணுனா வீடியோவோட குவாலிட்டியை டிடெக்ட் பண்ணி ஹை பிட்ரேட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் மேட்ச் ஷோஸ் ஹை பிட்ரேட். இதுவே நீங்க யூடியூப்க்கு அப்லோட் பண்ணும், இல்ல ட்விட்டருக்கு அப்லோட் பண்ணும், இல்ல நார்மலா எனக்கு அவுட்புட் எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ப்ரீசெட்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். இப்ப யூடியூப் 1080p யூடியூப்காகவே ஒரு ப்ரீசெட் அவங்களே டிஃபால்ட்டா ப்ரீமியர் ப்ரோல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை MB காமிக்கும் அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இங்க என்ன எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் காமிக்கிறதோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலோட சைஸா இருக்கும். இல்ல நார்மலா ஒரு மொபைல் டிவைஸ்க்கான பிக்சல் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் டிவைஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இந்த மொபைல் டிவைஸ் 480p, அதே மாதிரி ஹை குவாலிட்டி 480 SD, இந்த விமோ 480p, இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய படத்தை எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து எப்பயும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பெருசா இருக்கும். டப்பிங்க்கு, SFX, மியூசிக் எல்லாம் வந்து அந்த ஹை குவாலிட்டியான வீடியோ கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு MB கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து சாஃப்ட்வேர்ல வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் டப்பிங் கொடுக்கும்போது, SFX கொடுக்கும்போது, இல்ல மியூசிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 480p கம்மியான பிக்சல் ரேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களுக்கு அனுப்பும்போது MB கம்மியா இருக்கும், அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டப்பிங் அவுட், SFX அவுட் எல்லாமே வந்து நீங்க இதுல இம்போர்ட் பண்ணி ட்ராக் பண்ணி டைம் லைன்ல போட்டு ஃபைனல் அவுட் மட்டும் எப்பயுமே வந்து 1080p இருங்க. அது ஃபைனல் அவுட் இல்லைன்னு தெரிஞ்சா எப்பயுமே வந்து யூடியூப் 1080p செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதே போல ஸ்டோரேஜ் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கான சஜஷன் தான் யூடியூப் 480p SD, இல்ல SD Wide, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஷார்ட் கரெக்ஷன் பார்க்கறதுக்கு டேரக்டருக்கு வந்து சஜஷன் இருக்கும். இதை வந்து எடிட் பண்ணி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஷார்ட் மாறணும், இந்த ஷார்ட் மாத்தணும் அப்படிங்கிற சஜஷன்லாம் இருக்கும். அதனால நீங்க அந்த டைம்ல வந்து ஃபுல் குவாலிட்டி அவுட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் சொல்ல சொல்ல சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு டைமும் ஹை குவாலிட்டி பிட்ரேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப யூடியூபுக்கு ஹை குவாலிட்டியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து யூடியூப் 1080p ஃபுல் ஹெட். இதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க MB சைஸ் காமிச்சிடும். அது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க வேற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது அவுட்புட் நேம். அவுட்புட் நேம் என்னன்னா நீங்க இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நேம்ல வந்து ஃபைல் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
எங்க சேவ் ஆக போகுது அப்படிங்கிற டெஸ்டினேஷன் லொகேஷன் காமிக்கும். அது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க செலக்ட் பண்ணி வீடியோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட் பிலிம் எடிட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஷார்ட் பிலிம் நேம் கொடுங்க, இல்ல ஏதாவது டுட்டோரியல் வீடியோ பண்றீங்களா அதோட நேம் கொடுங்க. நான் பிரீமியர் ப்ரோவோட டுட்டோரியல் பண்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரீமியர்ன்ற நேம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். அது நீங்க எந்த டெஸ்டினேஷன் லொகேஷன்ல கொடுத்தீங்களோ அங்க பிரீமியர்ங்கிற MP4 உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆடியோ. இந்த செக் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்க வீடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஆடியோ மட்டும் எடிட் பண்ணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு ஆடியோ மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகும், இல்ல எனக்கு ஆடியோ வீடியோ ரெண்டுமே எக்ஸ்போர்ட் ஆகணும், அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இல்ல வந்து ஒரு மியூசிக்கல் வீடியோ அப்படின்னா நீங்க ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே செக் பாக்ஸ் ஆன்ல வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே எக்ஸ்போர்ட் ஆகும். மோஸ்ட்லி இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணாலே போதும், நீங்க இங்க எக்ஸ்போர்ட்னு கொடுத்துடலாம். இந்த எஃபெக்ட்ஸ் வீடியோ ஆடியோ மல்டிபிளெக்சர் கேப்ஷன் பப்ளிஷ் இது எல்லாமே என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான செட்டிங்ஸ். கேப்ஷன்ஸ்னா நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இங்கிலீஷ் கேப்ஷன்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை தனியா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவோட பிட்ரேட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடியோவோட ஹெட்ஸ் KBPS எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த ஆப்ஷன் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மேல ஒரு 4-5 ஆப்ஷன் மட்டும் மாத்திட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன காமிக்கிறதுனா, நான் ஆல்ரெடி இந்த நேம்லயே வந்து ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், அதனால வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணட்டுமா இல்லையான்னு கேக்குது, அதனால நான் எக்ஸ் கொடுத்துறேன். இந்த பாப்அப் மெசேஜ் வந்து நீங்க அந்த ஃபோல்டர்ல பிரீமியர்னு எந்த நேம்லயும் சேவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வராது. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்கனால இதை ரீப்ளேஸ் பண்ணட்டுமா இல்ல வேணாமா அப்படின்னு கேக்குது. நான் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ என்கோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.